ஹலோ கீஸ், வெல்கம் பேக் டு டிவிசி. 2024 வந்துட்டோம். தென் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா என்னோட விஷஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த 2024 எல்லாருக்கும் பெஸ்ட்டான ஒரு வருஷமாக வந்து அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தென் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் 16 சீரீஸோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம். ஒரு தென் ஐஃபோன் 15 சீரீஸ் பற்றி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி என்ன லீக்டு கவர் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே கன்ஃபார்ம்டான நியூஸ் தான். ஃபோன் லான்ச் ஆயிடுச்சு, நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய விஷயங்கள் ஃபோன்ஸில் இருந்து. தென் இப்போ ஐஃபோன் 16 ரூமர்ஸ் என்ன, லீக்ஸ் என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் வரப்போகுது, தென் புதுசாக என்ன அப்கிரேட் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஐஃபோனோட அந்த 16 சீரீஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ப்ரோ ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 16 ப்ரோ ப்ரோ மேக்ஸ், இதை பற்றி ஒரு அளவுக்கு மோர் தென் ரூமர்ஸ் லீக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ அப்படின்னு தான் சொல்லணும். தென் 16 ப்ரோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேஜராக நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. கேமராஸ் ஆகட்டும், அதோட டிஸ்பிளே சைஸஸ், அந்த லுக்குன்னு நிறைய விஷயங்களை சேஞ்ச் இருக்க போகுது. லுக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஐஃபோன் 16 சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோனாக, 15 சீரீஸோட கொஞ்சம் வந்து டிஸ்பிளேவோட சைஸ் பெருசாகவும் ஃபோனோட சைஸ் கொஞ்சம் வித்துலேயும் பெருசாகவும் வெயிட்டும் பெருசாகவும் இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வந்து மோஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஆக்சுவலாக கன்ஃபார்மே பண்ணுறாங்கன்னு சொன்னோம். தென் ஐஃபோனோட 16 ப்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6.3 இன்ச் இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்க்ரீன் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது. தென் இப்போ ரூமராக போய்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு 77.44 mm திக்னஸ், அதே நேரத்தில் 194 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கிற மாதிரி ஐஃபோன் 16 ப்ரோவும். 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.9 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்க்ரீன் மோர் தென் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப்லேயும் இருக்க போகுது. தென் வெயிட் அதுக்கேற்ற மாதிரி 16 ப்ரோ மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 224 கிராம் வரைக்கும் அதோடது வெயிட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் கன்ஃபார்ம்டான ஒரு நியூஸ்னு சொல்லிடலாம். கிட்டத்தட்ட ஒரு அஃபீஷியல் சோர்ஸ்லேயே நிறைய வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அதே மாதிரி கேமராஸ் மோஸ்ட்டாக பெருசாக சேஞ்ச் பண்ணுவாங்களா, லுக்கில் மேஜர் சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறது தெரில, பட் 4 கேமராஸ் இருக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற சில ரூமர்ஸ் இப்போ இடையில பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அது வந்து கன்ஃபார்ம்டுன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி 3 கேமராஸ் கொடுப்பாங்க, பட் அது எந்த மாதிரி லுக்கில் இன்னும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் லுக்கு மேஜை பற்றி இப்போதைக்கு பெருசாக எந்த ஒரு மேட்டரும் இல்லை. அதே மாதிரி கேமராஸ் பக்கம் வந்து அப்படின்னா நமக்கு பிரைமரி செட்டப்பை போகிறது வரைக்கும் சோனியோட வந்து சென்சார் இருக்க போகுது அப்படிங்கிற மேட்டர் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்தது. ஏன்னா 15 சீரீஸ் போன ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பிரைமரி செட்டப்பாக இருந்த அந்த ஒரு சென்சார் சோனியோட MX 803 மாதிரியான சென்சார் அது. தென் 1.125 அப்ராச்சர் சைஸில் இருந்த ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. தென் அது அப்கிரேடபுளாக இந்த டைம் சோனியோட 9 சீரீஸில் 903 சென்சார் 1.145 அந்த ஒரு அப்ராச்சர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சென்சார் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளைமிங் இருக்குது. அதே மாதிரி 48 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ, தென் அது கூட இல்லாமல் அது 5x வரைக்குமான ஆப்டிக்கல் ஜூமை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு கேமராஸாக இருக்கும் அப்படிங்கிற கிளைமிங்ஸ் இருக்குது. மோர் தென் இன்னுமே பெஸ்ட்டான பிக்சல் டென்சிட்டியை க்ரியேட் பண்ணி ஆகட்டும், இல்லை நல்ல ஒரு லோ லைட்டிங் ஃபோட்டோகிராஃபியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோனாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைலைட் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய லீக்ஸும் மோஸ்ட்டாக அதை பற்றி கவர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் எஸ்பெஷலி இந்த டைம் கேமரா ஓரியன்டாக ஒரு அடிஷ்னல் பட்டனுமே ஸ்மார்ட் ஃபோன் டிசைனில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. தென் இது கன்ஃபார்மான நியூஸும் கூட. தென் அதை கேப்சர் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனோட ரைட் சைட் பாட்டமில் ஒரு பட்டன், ஆக்ஷன் பட்டன், செகண்ட் ஆக்ஷன் பட்டன் தான் ஆக்சுவலாக அதை கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆக்ஷன் பட்டனை தூக்கிட்டு கொடுப்பாங்களா, இல்லை ஒரு செகண்டரி ஆக்ஷன் பட்டனாக வருவாங்களா அப்படிங்கிறது கரெக்டாக தெரில. பட் கேப்சர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆப்பிள் சைட்லேருந்தே அஃபிஷியலான ஒரு நியூஸ்னு கூட சொல்லலாம், கேப்சர் பட்டன். தென் இதை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சோனியோட எக்ஸ்பீரியா Mark II ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு இதை பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது. தென் ஷட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி அதற்கு பேர் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாப் கார்னரில் நமக்கு ஆக்சுவலாக ஒரு கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஸ்மார்ட் ஃபோனில். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குது, ஒரு சூப்பரான மேட்ரு. பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டனோட சேர்த்து இந்த பட்டனும் இருக்குமா, இல்லை அந்த ஆக்ஷன் பட்டனை தூக்கிட்டு இந்த பட்டன்லேயே எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு பெருசாக அஃபீஷியலாக தெரில. பட் இதை கேப்சர் பட்டனே தான் கிளைம் பண்ணுறாங்க. அதனால இது ஸ்பெஷலி கேமராஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு நமக்கு ஆக்ஷன் பட்டனை தூக்கினாலும் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்த போல ஏபயனிக் 18 வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, 18 ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சிப் மாடல்ஸ் வந்து இருக்கும், ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ரூமர்ஸ் இருக்குது. பட் ஏபயனிக் 18 தெரியும், பட் 8 ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சிப் இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. தென் இதுக்கேற்ற மாதிரி ஏஐ பர்ஃபார்மிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த சிப் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில ரூமர்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. சாம்சங்கோட S24 Ultra கூட அதோட கேமரா ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. தென் இங்கேயுமே வந்து இந்த ஏஐ பேஸ்டாக போகிறனால சிப் எஸ்பெஷலி
ப்ரோ மாடலுக்கும் ப்ரோ மேக்ஸ் மாடலுக்கும் சிப்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும், இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். டோட்டலி இது வரைக்கும் இருந்த ஏபானிக் சிப்ஸை விட இந்த சிப்பு இன்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளைமிங்ஸ் வந்து இப்போ நிறையா வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். தென் இந்த விஷயங்கள்லாம் ஐஃபோன் 16 வரப்போகிற விஷயங்களாக இருக்க போகுது. தென் இதோட சேர்த்து iOS 18 அப்டேட்டோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு பீரியட் தான், நம்ம கிட்டத்தட்ட இந்த வருஷம் லான்ச் ஆன மாதிரியே 24 எண்டு தான் மோஸ்ட்லி வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. பட் ரூமர்ஸ் படி நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து இருந்தது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து அந்த டைனமிக் ஐலாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வந்து மாறுறதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஐஃபோனோட 16 சீரீஸில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போகுதுன்னு மோஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்பெகுலேட் ஆகிருந்த விஷயங்கள் இதுதான். தென் இதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி விஷயங்களாக தான் இருந்தது. சில விஷயங்கள் கொஞ்சம் அஃபீஷியலான விஷயங்களாகவும் தான் வந்து ஆப்பிள் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் ஆன விஷயங்களாக இருந்தது. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய நாங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன மாதிரியெல்லாம் வீடியோஸ் வந்து நீட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நானும் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.